அறந்தாங்கி அருகே சிலட்டூரில் பாராளுமன்ற நிதியில் அமைக்கப்பட்ட உயர் கோபுர மின் விளக்கை எம்பி கார்த்திக் சிதம்பரம் பார்வையிட்டார். நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் பூங்குன்றன், மாவட்ட தலைவர் தர்ம தங்கவேல், முன்னாள் எம்எல்ஏ புஷ்பராஜ், மாநில நிர்வாகி மகாதேவன், வட்டார தலைவர் பாண்டியன், ஊராட்சி தலைவர் ராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் எம்பி கார்த்திக் சிதம்பரம் பேட்டியளித்த போது மத்திய அரசு அறிவித்த போது மக்களுக்காக கால அவசரம் கொடுத்திருக்கலாம் என்றும், கடந்த ஏழு மாதமாக தொழில்கள் முடங்கப்பட்டும் என்றும், வரும் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றார். நிறைவாக முத்துமாரியம்மன் கோவிலில் வழிபாடு செய்து புறப்பட்டுச் சென்றார். நிகழ்ச்சியில் தங்கப்பழம், தமிழ்மாறன், ராஜராஜன், கருப்பையா, ரகுபரன், மாயழகு, அர்ஜுனன், ரங்கநாதன், வெள்ளச்சாமி, மெய்யப்பன், சிவநேசன், முருகையா, பாலு, ஆதி ராமசாமி, சிவ செல்லப்பாண்டி, ராஜா, கவிபாலா, திருமாறன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதிய அவகாசம் கொடுக்காதனால நிறைய பேர் அவங்கவுங்க அந்த வேலைக்கு போன ஊர்லேயே தங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அங்கே வேலையும் இல்லை, ஊரடங்கால் அங்கே வந்து தொழில் நடக்கல, அதனால் வேலை கிடையாது. வேலை கிடையாததுனால சம்பளம் கிடையாது, சம்பளமும் இல்லை, வேலையும் கிடையாது, சொந்த ஊருக்கும் போக முடியாத நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஏன்னா யோசிக்காமல் முடிவெடுத்தா அப்படித்தான் விபரீதம் வரும். ரெண்டாவது, 6-7 மாதமாக தொழில் மூடப்பட்டிருக்கு. அதனால் தனிநபராக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கெல்லாம் நிவாரணம் தந்திருக்கு. அதுக்கு பதிலாக ஏதோ 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் நிவாரணம் நாங்கள் வந்து திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த திட்டத்தின் மூலமாக நானும் பல ஊருக்கு போயிருக்கேன், பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஒரு நபர் கூட எனக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அரசாங்கத்திடமிருந்து பணம் வந்து என்னுடைய நலிந்து போன தொழில், எனக்கு போன வேலைக்கு பதிலாக அரசாங்கத்திடமிருந்து எனக்கு நஷ்டேடு வந்திருக்குன்னு யாருமே சொல்லல. அதனால் இந்த அரசாங்கம் இந்த கொரோனாவால் நடத்தப்பட்ட ஊரடங்குக்கு பின்விளைவுகளை யோசிக்காமல், சிந்திக்காமல், அவசர அவசரமாக, குருட்டுத்தனமாக, முரட்டுத்தனமாக எடுத்த முடிவால் இந்திய பொருளாதாரம் 23.9% வீழ்ச்சி அடைஞ்சது. உலகத்தில் எந்த ஊர்லேயும் இவ்வளோ வீழ்ச்சி அடையும். இதற்கு முழுக்க முழுக்க காரணம் மத்தியிலே இருக்கும் பாஜக அரசாங்கம் தான். யோசிக்காமல், பின்விளைவுகளை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், மக்களை பற்றி கவலைப்படாமல், பொதுமக்கள், சாதாரண மக்கள், வேலைக்காக, அன்றாட வேலைக்காக வெளியூருக்கு சென்ற மக்களை பற்றி கவலைப்படாமல் எடுத்த முரட்டு முடிவால் இந்த பின்விளைவு வந்திருக்கிறது. அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் யாரை வேணால் அறிவிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற முதல்வரும் சரி, துணை முதல்வரும் சரி, சரித்திர விபத்தால் பதவிக்கு வந்தவர்கள். அவர்கள் வந்து அவர்களை முன்னிறுத்தி மக்களை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் அல்ல. செல்வி ஜெயலலிதாவால் வெற்றி அடைந்து அவர்கள் 6 மாத காலத்திலே அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது இறந்து போனதால் சரித்திர விபத்தால் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே தவிர, இவர்களை வந்து முன்னிறுத்தி அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வரவில்லை. வருகின்ற தேர்தலிலே கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டணி அமோக வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தலைமையிலே தமிழகத்திலே புதிய ஆட்சி அமையும்.